கமல் வந்து மூன்றாவது அணி அமைப்பார்களா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். என பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிகக்கும் மூன்றாவது அணி அமைப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. சோ இப்ப அவர் கமல் வந்து என்ன மாதிரி கூட்டணி அமைக்க போகிறார் என்பது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி உறுதியா இருக்கு. அதே போல 40 சீட்டு 50 சீட்டு எல்லாம் கேட்பதாக எல்லாம் தகவல்கள் வருகிறது. பாமகவும் தேமுதிகவும் அதை ஏற்றுக்கொள்ளுமா? குறிப்பா பாமக பாஜக விட அதிகமா சீட்டு கேட்பாங்கல்ல சார். கமலுடைய உரி வந்து திமுக கூட்டணிங்கிற கட்சிகள் இழுக்கலாம் நினைக்கலாம், ஆனால் அங்க இருக்கிற எந்த கட்சி வெளியே வரும்? இந்த முறை 1920-21 நீங்க எம்எல்ஏ அவர் தான் முக்கியம். நீங்க ஓட்டு சதவீதம் வாங்கி உங்களை நிலைநிறுத்திக் கொள்வது, நான் இத்தனை சதவீதம் வாங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னை விட்டு விடாதீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பேசுவதற்கு பாஜகவே தயாராக இல்லை. நீங்க எத்தனை சதவீதம் வாங்குவது முக்கியம் அல்ல, உங்களுடைய சட்டமன்றத்தில் உங்களுடைய எண்ணிக்கையை துவங்க வேண்டும், உங்களுடைய கணக்கை தொடங்க வேண்டும். இதைத்தான் அரசியல் கட்சிகள் எதிர்பார்க்கின்றன. சதவீத கணக்கு நம்மளை நோக்கி வருவார்கள் என்ற அரசியல் அபிலாஷைகள் இந்த தேர்தலில் பலிக்காது. பாஜகவை அதிமுக சுமக்க விரும்பவில்லை, அதிமுகவின் பிரச்சனைகளை பாஜக சுமக்க விரும்பவில்லை. இப்படித்தான் பாஜக அதிமுக வெற்றி கூட்டணி தொடரும், என்றென்றும் தொடரும் என்று பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு முதலமைச்சர் பேசிய ஆடியோவை நீங்கள் கேளுங்கள். இந்த கூட்டணி தொடரும் என்று பேசியிருக்கிறார். பாஜக என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவில்லை. மூன்றாவது அணின்னு ஒன்று உருவானால் அது யாருக்கு சிக்கலாக போய் முடியும்? அதே போல அதிமுக திமுக அதற்கு இடம் கொடுக்குமா, வாய்ப்பு இருக்கா? மூன்றாவது அணி அமைந்தால் அது அதிமுகக்கும் சிக்கலாக அமையும், திமுக சிக்கலாக அமையும். ஏன்னா திரு கமலஹாசன் அவர்கள் மூன்றாவது அணியை ஒருவேளை அமைத்து விட்டால் அந்த மூன்றாவது அணியை திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரிப்பாரா? இந்த மாதிரி யூகங்களுக்கான கேள்வி வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா ரஜினி வந்து அரசியலுக்கு வராம தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு குபேந்திரன் சார். வணக்கம். கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர், அவரே சமீப காலத்திற்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு யார் யார் அவங்களுடைய அணியில இணைய போறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நல்லவர்கள் எல்லாம் என்னுடைய அணியில இணைவாங்க அப்படின்னு திரு கமல் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நேற்றைக்கு திரு கமல் மீண்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது பழைய கூட்டணிகள் எல்லாம் உடைந்து புதிய கூட்டணி வந்து உருவாகும்னு சொல்றாரு. ஏற்கனவே கமலஹாசனை திரு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக்கே சலகிரி அழைத்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். எந்த கூட்டணி உடையும்னு கமலஹாசன் எதிர்பார்க்கிறாரு? என்ன நடக்க போகுது? கமலோட திட்டம் என்ன சார்? கழகங்களுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாரு. திராவிட கழகங்களுடன் கூட்டணி, ஆனா திராவிட கட்சிகளுடன் கூட்டணிங்கிறாரு. அது என்ன பொருள் சொல்றாருன்னா அதிமுக திமுக இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகள், தேமுதிகவா இருக்கலாம், நாம் தமிழரா இருக்கலாம், மற்ற கட்சிகளா இருக்கலாம், இந்த மாதிரி அடிப்படையில் அவர் சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கமல் வந்து ஒரு ரஜினி வரவில்லை என்ற இடத்தில் கமல் ஒரு மூன்றாவது அணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கமலை இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாருங்க, ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட சூழலில் இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது, என்ன மாதிரி ஆன கூட்டணிகள் அமையப் போகிறது, இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள். இந்த மாதிரி நிலையில கமல் வந்து எந்த கூட்டணியை சலசலக்க போகிறாரா? திமுக மட்டும்தான். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, வாசனுடைய கட்சி, இந்த கட்சியெல்லாம் அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் தொடர்கிற வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்து மூன்றாவது அணி அமைப்பார்களா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். என பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிகக்கும் மூன்றாவது அணி அமைப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. இது வந்து எம்எல்ஏ இந்த முறை எம்எல்ஏக்கள் இல்லை என்றால் மிகுந்த கடினமாக கட்சி நடத்த வேண்டியிருக்கும். எனக்கு தெரிஞ்சு டிடிவி கட்சியில எப்படி இப்ப அதிமுக இணைந்து விட்டால் அங்கேயே அவரும் வர வாய்ப்பு இல்லை. சோ நாம் தமிழர் சீமான் வர வாய்ப்பு இல்லை. சோ இப்ப அவர் கமல் வந்து என்ன மாதிரி கூட்டணி அமைக்க போகிறார் என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இல்ல, இதுல திமுக குறி வைக்கிறார் என்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே சார், திமுக கூட்டணியை
அதற்கான வாய்ப்புகள் இருக்காரு. அப்ப வலுவான கூட்டணி, எங்க கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணின்னு திரு ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி உறுதியா இருக்கு. அதே போல 40 சீட்டு 50 சீட்டெல்லாம் கேட்பதாக எல்லாம் தகவல்கள் வருகிறது. சோ 40-50 சீட்டு பாஜகவுக்கு கொடுக்குறாங்கன்னா பாமகவும் தேமுதிகவும் அதை ஏற்றுக்கொள்ளுமா? குறிப்பா பாமக பாஜக விட அதிகமா சீட்டு கேட்பாங்கல்ல சார். ஆனா நீங்க சொல்ற சிக்கல் திமுகவுலதான் கூட்டணிய வந்து திரு கமலுடைய குறி திமுகவா தான் இருக்கும்னு சொல்றீங்களே. இல்ல, கமலுடைய குறி வந்து திமுக கூட்டணிக்கிற கட்சிகள் இழுக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அங்க இருக்கிற எந்த கட்சி வெளியே வரும் சொல்லுங்க பாப்போம். மைனாரிட்டி காங்கிரஸ் திமுக இருக்கிற இடத்தில் நிச்சயமா மைனாரிட்டி கட்சிகள் அங்கதான் இருக்கும். அது முஸ்லீம் லீக் ஆக இருக்கட்டும், மதிநேய மக்கள் கட்சி ஆக இருக்கட்டும், இரண்டு கட்சிகளுமே காங்கிரஸ் திமுகவை விட்டு பிரிந்து வந்து கமலை ஆதரிப்பார்கள் என்றால் அது ஒரு கேள்விக்குறி, மிகப்பெரிய கேள்விக்குறி. அது வாய்ப்பு ரொம்ப குறைவானதும் கூட. அதனால இப்ப நீங்க பாஜக அதிமுக உறுதியான பிறகு பாமகவையும் தேமுதிகவையும் பாஜக தலைவர்களே அந்த கட்சி வந்து உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள். இந்த தொகுதி வந்து நம்பர் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். பாஜகவுக்கு 40 தொகுதி நிச்சயமா கிடைக்காது, 30 கூட கிடைக்காது. 20-23 தொகுதிகளுக்குள் பாஜக வாங்கிக் கொள்ளும், அவ்வளவுதான் வாங்கிக் கொள்ளும். அதற்கு மேல் பாஜக வந்து வாங்கினால் அதனுடைய பாஜக வந்து அதனுடைய வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாயிடும். அந்த இடங்கள்லாம் திமுக தான் ஜெயிக்கும். சோ அந்த அந்த 40 தொகுதியில் வாங்குவது பெருசில்ல. அது காங்கிரஸ் தான், திமுக எப்படி காங்கிரஸோ அதே நிலைமையில தான் பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணி வாங்குறது. அதிக எண்ணிக்கையில் வாங்குவது முக்கியமல்ல. இப்படி இருக்கிற சூழலில் இவங்க இருக்கிற மைனாரிட்டி கட்சிகள் தான் இப்ப கமலை ஆதரிப்பதாக வைத்துக் கொள்வோம். வேற எந்த கட்சி காங்கிரஸ் வந்து கண்டிப்பா வர வாய்ப்பு இல்லை. விடுதலை சிறுத்தை வாய்ப்பு வருவதற்கு ரொம்ப மிக குறைவு. மீதி இருக்கிற கட்சிகள் கம்யூனிஸ்டுகள், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், கொங்கு ஈஸ்வரன் கட்சி, இப்படிப்பட்ட கட்சிகள் எந்த கட்சியை அவர் இழுக்க முடியும்? கஷ்டம். ஏன்னா அது இன்னொரு கூட்டணி மாறி போய் நிற்பதால் ஏற்படுகிற சங்கடங்கள் அந்தந்த கட்சிகளுக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற சூழலில் மத்திய அரசுக்கு எதிரான வாக்குகள், 10 ஆண்டு கால ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள், இத்தனை வாக்குகளும் எதிர் முகாமுக்கு போகும். இதை கமல் பிரிக்கலாம், இல்லை என்று சொல்ல தொகுதிக்கு 5000-10000 பிரிக்கலாம். ஆனால் அவரோட கூட்டணி சேர்வதால் என்ன பலன் அப்படி என்று பிரதான கட்சிகள் இருக்கலாம். ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கிடைப்பது கூட கிடைக்காமல் போயிடும். சோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கமல் 3வது அமைக்கலாம். ஆனால் யார் சேருவார்கள் என்பது இப்போது உறுதியாக சொல்ல முடியாது. சார், கமலின் திட்டம் அதே போல அவர் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளரா தன்னை அறிவிச்சிட்டு இருக்காரு. எதை நோக்கி பயணிப்பார்? இப்ப வந்து கூட்டணிகள் உடையன்ற ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறாருன்னா யாரோடவே அவர் பேசிட்டு இருக்காருன்ற ஒரு மெசேஜ நமக்கு கொடுக்கிறாரு இல்ல, தெரிந்தோ தெரியாமலோ அப்படிதான் ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு இல்ல. இல்ல, எனக்கு தெரிஞ்சது நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைய சூழலில் கமல் வந்து அறிவிக்கிறார், கூட்டம் நடத்துறார், அரசியல் பண்றார், நல்லா பண்றார், நல்லா மறுக்கவே இல்லை. ஆனால் அவருடன் யார் சேர முடியும்? அந்த தொகுதிக்கு 10,000-15,000 ஓட்டு வாங்குறதால என்ன பலன்? அவரோட சேர்ந்து சேருகிற கட்சியும் எம்எல்ஏ ஆக முடியாதுல்ல. இந்த முறை 1920-21 நீங்க எம்எல்ஏ அவர் தான் முக்கியம். நீங்க ஓட்டு சதவீதம் வாங்கி உங்களை நிலைநிறுத்திக் கொள்வது, நான் 15% வாங்கி கொண்டிருக்கிறேன், என்னை விட்டு விடாதீர்கள், இல்லை என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பேசுவதற்கு பாஜகவே தயாராக இல்லை. 5 மாதங்களுக்கு முன்பாக பாஜக யார் முந்திக் கொண்டு கூட்டணி உறுதிப்படுத்திக் கொண்டு சென்றிருக்கிறது? அதிமுக பாஜக இவ்வளவு விரைவாக கூட்டணி அறிவித்திருக்க வேண்டியதில்லை. அவங்க கட்சி வந்து 3%-7% உயர்ந்திருக்கிறது, அது 10% மாறும், நாம் தனியா நின்று தம்முடைய பலத்தை நிரூபிக்கலாம், இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் பாஜக தலைவர்கள் விவாத மேடைகளில். ஆனால் அதை மீறி கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எத்தனை சதவீதம் வாங்குவது முக்கியமல்ல, உங்களுடைய சட்டமன்றத்தில் உங்களுடைய எண்ணிக்கையை துவங்க வேண்டும், உங்களுடைய கணக்கை தொடங்க வேண்டும். இதைத்தான் அரசியல் கட்சிகள் எதிர்பார்க்கின்றன. இந்த முதல் முறை 1% வைத்துக் கொண்டு அடுத்த முறை நம்மளை நோக்கி வருவார்கள், இந்த கணக்கெல்லாம் இனிமேல் எடுபடாது, சதவீத கணக்கு நம்மளை நோக்கி வருவார்கள் என்ற அரசியல் அபிலாஷைகள் இந்த தேர்தல் பலிக்காது. சார், இதுல இன்னொரு கருத்தும் நிலவுது சார். அதாவது அமித்ஷா இதை ஒத்துக்கிட்டாரா? அமித்ஷா கூட்டணியை பத்தி பேசல, ஓபிஎஸ்சும் இபிஎஸ் தான் மாறி மாறி வெற்றி கூட்டணின்னு சொன்னாங்க, அதே போல இந்த கூட்டணி தொடரும்னு சொன்னாங்க. அமித்ஷா எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல. அவங்களுடைய கட்சி கூட்டத்துல கூட இந்த கூட்டணி சம்பந்தமா திரு ஓபிஎஸ் இபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணதை பத்தி அமித்ஷா பேசலன்னு சொல்றாங்க. இல்ல, மிக மிகப்பெரிய ஒரு முரணான அறிக்கை தான் அது. அரசியல் விழா, ஒரு அரசு விழாவில் அரசியல் பேசியது முதல் தவறு.
இரண்டாவது அதிமுக தொண்டர்களை கலந்து பேசி அவர்களுடைய கருத்தை பெற்று அறிவித்திருக்க வேண்டும். அது மிகப்பெரிய இரண்டாவது தவறு. ஓபிஎஸ் அவர்கள் தன்னிச்சையாக அறிவித்தார் என்றுதான் அதிமுக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஏனென்றால் அமித்ஷா இல்ல இபிஎஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, அதே போல அமித்ஷா வருகைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டமே நடத்தினாங்களே. இல்ல அங்கதான் நான் வரேன். அந்த மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்றால், கூட்டணி குறித்த முடிவுகளை கட்சி தலைமை எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு வரி செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த மண்டல பொறுப்பாளர்கள் மட்டுமே அதிமுக நிர்வாகிகள் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இருக்கிறது. கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும். ஏனென்றால் பாஜகவை அதிமுக சுமக்க விரும்பவில்லை, அதிமுகவின் பிரச்சனைகளை பாஜக சுமக்க விரும்பவில்லை. இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் சமீப நாட்களில் பார்த்தால் குருமூர்த்தி அவர்கள் எழுதிய கட்டுரைக்கு பிறகு பல பாஜக தமிழகத்தின் தலைவர்கள் இதை பேசியிருக்கிறார்கள், அதிமுகவுடன் கூட்டணி தேவையில்லை என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அமித்ஷா வந்த கூட்டத்தில் முதலில் துணை முதல்வர் பேசுகிறார், பாஜக அதிமுக வெற்றி கூட்டணி தொடரும், என்றென்றும் தொடரும் என்று பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு முதலமைச்சர் பேசிய ஆடியோவை நீங்கள் கேளுங்கள், இந்த கூட்டணி தொடரும் என்று பேசியிருக்கிறார். பாஜக என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவில்லை. ஆக இது வந்து திட்டமிட்டு இருவருமே கலந்து ஆலோசித்து பேசியிருந்தால் அதனுடைய இன்னும் வேகம் அதிகரித்திருக்கும் முதல்வருடைய பேச்சு. இது ஒன்று. இரண்டாவது, இவர்கள் பேசிய இருவருமே கூட்டணி தொடரும் என்று சொன்ன பிறகு அமித்ஷா அவர்கள் பேசியது அதிமுகவுடைய கூட்டணி தொடர்கிறது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இருக்கிற ஆளுங்கட்சியை பாராட்டுகிறார், ஆளுங்கட்சிக்கு நாங்கள் பாறை போல பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். திமுக வாரிசு அரசியல் பேசுகிறார். ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என்று அறிவித்திருக்கிறார் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும், அதை நான் ஏற்கிறேன். உறுதியாக கூட்டணி தொடரும் என்று ஒரு இடத்துல அவரும் சொல்லல. ஆனா அமித்ஷா விரும்புகிறார், அமித்ஷா விரும்பியது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டு அதை அறிவித்திருக்கிறார்கள். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு தொடர்ச்சியாக நடந்த லீலா பேலஸ் ஹோட்டலிலும் பாஜக தலைவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி விரும்பவில்லை என்றே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அமித்ஷா சொன்ன பதில், தமிழ்நாட்டில் பாஜகவின் பலம் என்ன என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த நிலையில் நாம் ஒரு கூட்டணி சார்ந்து இருப்பதுதான் நமக்கு நன்மை பயக்கும். எனவே நீங்கள் உங்கள் கட்சி வேலையை பாருங்கள், தொகுதி எண்ணிக்கை பற்றியோ கூட்டணி பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. சோ தெரிந்தோ தெரியாமலோ 5-6 மாதங்களுக்கு முன்பாகவே உங்கள் கூட்டணி உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்ன நீங்கள் குறிப்பிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை தொகுதி கேட்கும்? அவர் பாட்டாளி மக்கள் கட்சிகள் சமாதானப்படுத்தி விட்டு தேமுதிகவை சமாதானப்படுத்த வேண்டி இருக்கிறது அதிமுகவுக்கு. இது ஒரு சவாலான, இந்த முறை ஒரு 2021 தேர்தல் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான காட்சி தான் சார். இதுல கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு பிளானோட இந்த மூன்றாவது அணி அமையும், அதே போல கூட்டணிகள் உடையும் எல்லாம் பேசுறாரு அப்படின்னா, அவருடைய திட்டம் நீங்க சொல்ற மாதிரி இந்த மைனாரிட்டி பார்ட்டிஸ் ஒரு சிலர் இருக்காங்க, எஸ்டிபிஐ கட்சி போன்றவர்கள், அதே போல தமிழ்நாட்டில் ஓவைசி, அதாவது அவர் வந்து களமிறங்குவார், அவரும் சில இடங்கள்ல நிற்க போறார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அவருடைய கட்சி. ஓவைசியினுடைய தலைவர் வந்து வகீல் அகமது கூட சொல்றாரு, நாங்க திமுகவோட பேசணும், பட் அவங்களோட ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு, அதற்கான சீட்டு பேர விஷயத்துல முரணா இருக்கு, ஒத்து வரவில்லை, அதனால வந்து 25-30 தொகுதி நாங்க தனித்து நிக்க போறதா வகீல் அகமது பேசினதா நமக்கு செய்திகள் வருகிறது. சோ கமல் இவர்களெல்லாம் ஒருங்கிணைப்பாரா? அதாவது ஓவைசியினுடைய பார்ட்டி, எஸ்டிபிஐ கட்சி, அதே போல இந்த பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தையில சீட்டு பேரம் படியாத கட்சிகள் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்க வாய்ப்பு இருக்கா? கமல் வந்து பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து அரசியல் நடத்தி வருவதை நீங்கள் குறித்து நீங்கள் கேட்கிறீர்கள். அவர் வந்து மைனாரிட்டி கட்சிகளை மட்டும் ஒருங்கிணைத்து போட்டியிடுவார் என்று கேட்கிறீர்கள். எப்படி பீகாரில் ஒவைசி வந்து பாஜகவுடைய பி டீம் என்று விமர்சிக்கப்பட்டாரோ அதே போலதான் கமலுக்கு இந்த பேச்சு வரும். பட் கமல் அப்படி பி டீமா ஏ டீமா சி டீமான் போல இந்த கேலியும் கிண்டலும் கமலுக்கும் வரும். ஒரு முஸ்லீம் மைனார் எஸ்டிபிஐ ஒவைசி மட்டும் வச்சிட்டு இருந்தார்னா எனக்கு தெரியும். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்கனவே முஸ்லீம் லீக் கட்சி இருக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு இஸ்லாமிய கட்சி சேர்த்து கொள்வார்கள் என்பதில் சந்தேகங்கள் இருக்கின்றன. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவைசி கட்சியினர் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்கிறீர்கள். அதிகாரப்பூர்வமாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக நான் பத்திரிகையில் படிக்கவில்லை. 2016 வாணிம்பாடி மட்டும் அவர் நின்றிருக்கிறார், அவ்வளவுதான். அதை தவிர்த்து வேற எங்கேயுமே பெருசா அவங்க நின்ன மாதிரி தெரியல, ஓட்டு வாங்கின மாதிரி தெரியல. இந்த நேரத்தில் பீகார் தேர்தலை வைத்துக் கொண்டு ஒவைசி கட்சி ஒரு எழுச்சி தோற்றத்தை பொறுத்து
அங்க அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கலாம் என்றால் அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது. ஏனென்றால் திமுகவிலும் காங்கிரஸ்லயுமே இஸ்லாமிய வாக்குகள் அதிகமாக, மைனாரிட்டி அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக திமுகவில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அல்லது ஆயிரம் வழக்கு எங்கேயாவது ஒரு இஸ்லாமியர் நிறுத்தப்படலாம் திமுக வேட்பாளராக. ராமநாதபுரம், நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை, அப்புறம் கடலூர் மாவட்டம், இப்படி திமுகவிலேயே இஸ்லாமிய வேட்பாளர்கள் இருப்பது அதிகமாக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ்லயும் இருக்கிறது. இதை தவிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் இருக்கிறது. இதற்கு பிறகு இன்னொரு கட்சி தேவைப்படுமா என்றால் அது இப்போது சொல்ல முடியாது. அதே நேரத்தில் கமல் வந்து வெறும் மைனாரிட்டியை நம்பி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை சேகரிப்பதற்காக வெறும் மைனாரிட்டி இஸ்லாமிய மைனாரிட்டி ஓட்டுகளை மட்டும் குறிவைத்தால் அவர் மூன்றாவது அணியாக சோபிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இதுல இப்ப மூன்றாவது அணின்னு ஒண்ணு உருவானால் அது யாருக்கு சிக்கலாக போய் முடியும்? அதே போல அதிமுக திமுக அதற்கு இடம் கொடுக்குமா, வாய்ப்பு இருக்கா? மூன்றாவது அணி அமைந்தால் அது அதிமுகக்கும் சிக்கலாக அமையும், திமுக சிக்கலாக அமையும். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு போகாமல் மூன்றாவது அணிக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இரண்டு கட்சி மாறி மாறி அதிமுக திமுக எதற்கு போட வேண்டும், நம்ம வந்து வேற ஒரு கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் வேண்டாம், அந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் மத்திய அரசு, அதான் சொன்ன ஏற்கனவே 5 மாதங்களுக்கு முன்பாகவே பாஜகவும் அதிமுக கூட்டணி போட்டது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் எனக்கு சொல்ல முடியவில்லை. ஒரு கேள்வி, திரு கமலஹாசன் அவர்கள் மூன்றாவது அணியை ஒருவேளை அமைத்து விட்டால் அந்த மூன்றாவது அணியை திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரிப்பாரா, கமலை முதல்வர் வேட்பாளர் சொல்லுவாரா, வாய்ஸ் கொடுப்பாரா, ஏதேனும் வாய்ப்பு இருக்கா சார் அதுக்கு? ஏதேனும் இந்த மாதிரி யூகங்களுக்கான கேள்வி வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா ரஜினி வந்து அரசியலுக்கு வராம இன்னொரு முறை வாய்ஸ் கொடுத்தால் அவர் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கப்படுவார், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. ஏன்னா அவருடைய உடல்நிலை பற்றி அப்பட்டமாக ஒரு உண்மையான செய்தி வெளிவந்து விட்டது, அதை உறுதிப்படுத்தி விட்டார். மீண்டும் மீண்டும் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வதும் அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதும் ஒரு ஏற்புடையதான செயலே அல்ல. ஒருவேளை அதை மீறி நட்புக்காக கமல் அவர்களை ஆதரித்தோ இல்ல வேறு கூட்டணி ஆதரித்தோ ரஜினி கொடுத்தாலும் மக்கள் அவரை ஏற்கவே மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி திரு குபேந்திரன் சார். திரு கமலஹாசன் அவர்கள் மூன்றாவது அணி அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அதே போல கூட்டணிகள் உடையும், புதிய கூட்டணி உருவாகும் சொல்லியிருக்காரு. இதற்கெல்லாம் நிறைய கேள்விகளுக்கான பதில்களை நீங்க கொடுத்திருக்கீங்க. அதே போல தமிழ்நாட்டில் ஓவைசி கட்சி நின்றால் ஜெயிக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருந்தேன், அவர் நிற்பாரான்னு கேட்டிருந்தேன், அதற்கான முழு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.